ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ காலையில் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆஃப்டர் 4 டேஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் என்னோடய வீட்டுக்கு நான் வந்துட்டேன். மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாது, கேரளா ட்ரிப் போயிருந்தேன். எந்த அளவுக்கு கேரளா அழகாக இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு வழி பண்ணிடுச்சு. ரூட்லாம் தெரியாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணோம். ஒரு 150 to 200 GB பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ வ்ளாக்ஸ்லாம் வரும் கூடிய சீக்கிரத்தில். நம்ம மெயினான ஒரு மேட்டரை பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ ஆடியோ லான்ச் பாஸ் மெயில் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, ப்ரோ ஆடியோ லான்ச் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சர்க்கார் போனேன், மெர்சல் போனேன், இந்த ஒரு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா, சாரி கொஞ்சம் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சம்திங் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பாஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ரிப்புக்கு போனப்போ கூட ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் கேட்காத ஆளே கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% நம்பிக்கை இருக்குது. 50% நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நானும் டிவியில் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன் ஆடியோ லான்ச் போகிறதுக்கு. ஏன்னா ஒரு பாஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அர்ச்சனா கால் பற்றிவாங்க. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு பிகில் படத்தோட ஒரு நியூ போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் இட்ஸ் அஃபிஷியல். ஸோ 6 மணிக்கு போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. என்னால் வீடியோ பண்ண முடியல அப்படின்னு ஒரு பட்சத்தில் தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக பண்ணுறேன். ஸோ போஸ்டர் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஆடியோ லான்ச்க்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதில் தளபதி பயங்கர கிளாஸி லுக்காக காட்டியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டர் எதுக்காக, எந்த மாதிரி போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ பிகில் படத்தோட ட்ராக் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆடியோட ட்ராக் லிஸ்ட்னு அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ நிறைய விஷயங்கள் பிகில் படத்தது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா பிகில் படத்தோட ரிலீஸ் டேட். ஸோ பிகில் படத்தோட ரிலீஸ் டேட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் தேர்ஸ்டே. அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஸோ வீக்கெண்ட் கலெக்ஷனும் நல்லாயிருக்கும். பிகாஸ் அஃபிஷியலாக திவாலி பார்த்தீங்கன்னா 27th தான், விச் இஸ் ஆன் சண்டே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சில அஃபிஷியல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ட்ரேட் அனலிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு திவாலி அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 27th தான் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் போட்டாங்க. அதுக்கு சேர்த்து தான் அர்ச்சனா கலபதி மேம் இந்த ட்வீட் போட்டாங்க. இந்த மாதிரி அஃபிஷியல் ரிலீஸ் டேட் நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. சென்சார் போர்டு படம் ஃபுல்லாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம், எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வரணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ட்வீட்டை போட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு புது போஸ்டர் 6 o'clock வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டு போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஏ குட் நியூஸ். இன்றைக்கி டியூஸ்டே, மோஸ்ட்லி அவங்க மண்டே தான் அப்டேட் கொடுப்பாங்க, டியூஸ்டே ஸ்பெஷல் ஒரு அப்டேட் தராங்க. அண்ட் பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதுக்கான சின்ன ஸ்னாப் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது, சாய்ராம் காலேஜ். எஸ், சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது அதே லியோ ஸ்டேடியமில் தான் நடக்குது, சாய்ராம் காலேஜில். ஸோ இப்போ வரலும் பொண்ணுங்களுக்கு கான்டெஸ்ட் வச்சு ஆடியோ லான்ச் பாசஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் பிகில் படம் இட்ஸ் எ உமன்ஸ் ஃபுட்பால் பேஸ்ட் மூவி, அவங்களுக்கு தான் அதிகமாக ப்ரெஃபரன்ஸ்ன்றது கொடுப்பாங்க. லைவ் போடலை அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் தான். பட் ஸ்டில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக 10 வாட்டி யோசிச்சுட்டு தான் அந்த விஷயன்றது பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் ஒரு டைஹார்ட் தளபதி ஃபேன் தான். அப்படி இருக்கும்போது இட்ஸ் டைம் டு சப்போர்ட் ஏஜஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கும் ஏஸ் ஏ தளபதி ஃபேன் இருக்கும், பட் ஸ்டில் ப்ரொடக்ஷன் சைஸ் நம்மளும் பார்க்கணும்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியோ லான்ச் போகாதவங்க சண்டே வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். நான் போவேன்னு எனக்கே டவுட்டில் தான் இருக்கேன். ஸோ போனேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன். 6 மணிக்கு போஸ்டர் வந்த உடனே முடிஞ்சால் வீடியோ பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் வீடியோ பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.